மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். தேவனை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென்.
எல்லாம் நம்முடைய பாவத்தை எல்லாம் அவரோடு சொல்லுவோமா. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. ஸ்தோத்திரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இந்த ஆன்லைன் டீன் சர்வீஸ் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் இந்த ப்ரேயர் செக்ஷனுக்கு வரதில் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நிறைய வசனங்களை கேட்டிருப்பீங்க, நிறைய வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. ஏசப்பா அவங்க கூட நிறைய வார்த்தைகள் மூலமாக பேசியிருப்பாங்க. இன்றைக்கி கூட நம்ம அதை பேஸ் பண்ணி சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்களும் நீங்கள் இருக்கிற இடங்கள்லேருந்து எங்களுடனே கூட இணைந்து ஜெபிக்கும்படி நான் கேட்குறேன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்திலே கூடி வர செய்தீரே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கதாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இந்த வேலையில் கூட தகப்பனே ஆண்டவரே. ஏசப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அப்பா ஆண்டவரே முழுமையாக கத்தாவே ஏசப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஜப நேரத்திலே தாமே அப்பா ஆண்டவரே இங்கே நின்று ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்குமாய் ஆண்டவரே ஏசப்பா ஆன்லைனில் எங்களுடனே கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்குழுமாய் ஒரு மனதின் ஆவியை அப்பா நீரே தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் ஆண்டவரே இப்பொழுது கூட ஆண்டவரே ஒரு மனதின் ஆவியை தரும்படியாய் ஸ்தோதரிக்கிறோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம் ஏசப்பா ஆண்டவரே. ஏசப்பா இந்த வேலையில் கூட தகப்பனே அப்பா ஆண்டவரே இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் என் தேவன் தாமே நீர் ஆண்டவரே செவி கொடுத்து அப்பா ஆண்டவரே நீரே அப்பா பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறன் தகப்பனே ஆண்டவரே. இந்த ஜப நேரத்தை ஆசிர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறன் தகப்பனே. நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே இப்பொழுது கத்தாவே ஏசப்பா எங்களுக்குள்ளாய் அப்பா ஒரு ஜப ஆவியை ஊற்றும்படியாய் அப்பா ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. நீர் பொறுப்படுத்து வழி நடத்துங்க தகப்பனே. ஏசப்பா நீர் பொறுப்படுத்து வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கத்தா ஏசப்பா இப்பொழுது கூட ராஜா அப்பா முதலாவது ஜெப குறிப்புக்காக அப்பா ஆண்டவரே எபிரேயர் 2:1 வசனத்தின்படி என் தேவனே ஏசப்பா இதுவரை கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளில் இருந்தும் தேவ வார்த்தைகளில் இருந்து அப்பா நாங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் விலகாது அப்பா உம்மிலே நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிப்போம்.
உம்முடைய வசனத்தில் ஆண்டவரே நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும் ஆண்டவரே, இதில் நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல விதமான ஒரு பரத்துக்குரிய ஞானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே, இந்த உலகப்பிரமான வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேத வசனத்தில் ஆண்டவரே நாங்கள் துளி அளவும் ஆண்டவரே விலகி போகாத அளவு காற்று வழிநடத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களாக எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் இந்த கரத்தில் கொடுக்குற இசப்பா, நீங்களே உங்களை பொருட்படுத்த ஆளணும் ஆண்டவரே. நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமான உங்களோட தேவைகள் எல்லாத்தையும் நீங்களே ஆண்டவரே செய்து முடிக்கணும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகப்பிரமான வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் வந்து வேரூன்றி இருக்கக்கூடாது இயேசப்பா ஆண்டவரே. உண்மை குறித்த வைராக்கியத்தில் மட்டும்தான் ஆண்டவரே நாங்கள் வேரூன்றி இருக்கணும் ஆண்டவர். அதுக்குரிய நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே தகப்பனே. உமக்கு கொடான கோடி நஞ்சு செலுத்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல சுயாதீன ஞானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சுயாதீன பிள்ளைகளை நாங்கள் வளரணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை தவிர நாங்கள் வேறு எதுக்குமே ஆண்டவரே மேன்மை பாராட்டக்கூடாது தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்குள்ள வைராக்கியமாக இருக்கிறோங்கிற ஒரு வசனத்தை குறித்து மட்டுமே ஆண்டவரே நாங்கள் அதிக அதிகமாக மேன்மை பாராட்டணும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் வாலிப பிரயத்தனம் சிருஷ்டிகரை நினைவு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையில் நாங்கள் உங்களை மட்டும்தான் நினைக்கணும் ஆண்டவரே. உமை மட்டுமே துதிக்கணும் ஆண்டவரே. உமை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே உமை இன்னும் அதிக அதிகமாக அறியக்கூடிய நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவரால் மட்டும்தான் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கட்டளையிட முடியும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கருள் எங்களுடைய கண்ணு நல்ல வெளிச்சமாக இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் சரீரம் அதோட வெளிச்சத்தை ஆண்டவரே காண்பிக்கணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நீங்களே எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்களே பொறுப்பெடுத்துக்கணும் மீதியான வேலையை ஒப்படைக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாமே. இந்த வார்த்தைகளின் படியே நாம் இதுவரை கேட்டு வந்த தேவ வசனங்களிலிருந்து விலகாது அதிலே நிலைத்திருக்க நமக்கு கர்த்தர் பலன் தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அடுத்தபடியாக யோவான் 15:7 வசனத்தின்படி நாம் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து நாம் கேட்கிறதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய வார்த்தையை விட்டு விலகாது அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். அம்மன் ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நேரத்தில் ஏசப்பா ஜபிக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியம் தந்ததுக்காக நன்றியாப்பா. இந்த நேரத்தை ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வத்து தந்தீங்க அதற்காக உமக்கு நன்றியாப்பா. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேலையில் நாங்கள் ஜபிக்க போகிறோம் ஏசப்பா. ஜபாவினால் நிரப்புங்கப்பா. இந்த ஜபத்திற்கு தடையா ஏசப்பா. எங்கிடத்தில் யாதொரு காரியம் இருந்தாலும் அப்பா அவைகளை நீங்கள் எடுத்து போடுங்கப்பாம் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நேரத்தில் ஏசப்பா உங்கள் சமூகத்தில் ஜபிக்கிறப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா ஜபாவினால் நிரப்புங்க ஏசப்பா. அவர்களுக்கும் அப்பா தடையாக இருக்கிற காரியங்களை நீக்குங்கப்பா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்பா ஒரு மனமாய் செபிக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பாம் ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் நீங்கள் பதில் தருகிறதுக்காக நன்றியப்பா. அப்பா இந்த வாய்ஸப்பா இந்த ஒரு டீன் சர்வீஸ் ஏப்பா நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாத தந்ததுக்காக நன்றியப்பா. ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு நீங்கள் தருகிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா நாங்கள் கேட்கிறப்பா ஒவ்வொரு வார்த்தைகளின்படியும் எப்பா நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. இதுவரைக்கும் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்பா அதன்படி நடக்கக்கூடாது படிக்க ஏசப்பா. பிசாசானவன் அநேக தடைகள் கொண்டு வந்தாலும் அப்பா அந்த தடைகளை மீறி ஏசப்பா உம்முடைய வார்த்தையிலும் அப்பா ஏசப்பா உம்முடைய உமக்குள்ளாகவும் அப்பா நாங்கள் நிலை நிற்கிற ஒரு பிள்ளைகளாக எங்கள் மாற்றுங்கப்பா. அப்பா இந்த வசனத்தின்படி ஏசப்பா எங்கள் வேதத்தில் சொல்ல வசப்பா யோவான் 15:7 வசனம் சொன்னதின்படி ஏசப்பா அப்பா நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகளும் நிலைத்திருந்தால் ஏசப்பா நீங்கள் கேட்கிற எதுவும் அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வார்த்தையின்படி ஏசப்பா எங்களோட ஒவ்வொரு வாலிபர்களையும் நாங்கள் உங்கள் கரங்களை கொடுக்குறோம் ஏசப்பா. வாலிபர்கள் அப்பா பலவான் கையில் அம்புக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் ஏசப்பா பிசாசானவன் கைகளுக்கு சென்று விடாதபடி கேசப்பா அவர்கள் உம்முடைய கைகளிலும் அப்பா உமக்குள்ளாகவும் அப்பா நிலைத்திருந்து ஏசப்பா உமக்குள்ளாக செயல்படுகிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றுங்க ஏசப்பா. உமக்குள்ளாக ஏசப்பா நிலை நிற்காதபடிக்கு ஏசப்பா பிசாசானவன் கொண்டு வருகிற ஏசப்பா அந்த உலக சிச்சின்மங்களோ அப்போ அந்த உலக காரியங்களோ அப்பா எதுவும் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு அப்பா நீங்கள் அவர்களை பாதுகாத்துக்கோங்கப்பா ஸ்தோத்திரப்பா. உமக்குள்ளாகப்பா நிலை நிறுத்தி ஏசப்பா உமக்கென்று கனி கொடுக்குறப்பா பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. அவர்கள் நிலை நிற்கிறது மட்டும் அல்லாமல் அப்பா
அப்பா, அநேக பிள்ளைகளப்பா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா, அநேக வாலிபர்களையப்பா உங்க சமூகத்தில் கொண்டு வந்து அப்பா, அவர்களும் உமக்கென்று கனி கொடுக்குற பிள்ளைகளா ஏசப்பா, நீங்கள் மாற்றிய கிருபை செய்ய போகிறதுக்காய் நன்றியப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக அப்பா இப்பேற்பட்ட தாகத்தை கொடுங்க ஏசப்பா, உமக்குள்ளாக நிலை நிற்கிற ஒரு பாக்கியத்தை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம்ப்பா, இதோ ஏனோ தானவென்றப்பா இந்த ஏசப்பா இந்த சர்வீஸ் அவர்கள் பார்க்காதபடி கேசப்பா, இது அவரோட வாழ்க்கையில் ஏசப்பா, அவரோட வாலிப வாழ்க்கையில் ஏசப்பா, அவர்களுக்கு ஏசப்பா அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்பா, ஒவ்வொரு ஏசப்பா அவங்கள வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு காரியமாய் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு வாலிபர்களை உங்கள் கரங்களை கொடுக்குறோம்ப்பா. இன்னும் எங்கள் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் ரசிங்கப்பா, ரசித்து அப்பா உமக்குள்ளாக கொண்டு வாருங்கப்பா. இந்த கடைசி காலத்தில் ஏசப்பா மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுமேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, அதற்கு ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா உங்களுடைய ஆவியை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு ஏசப்பா வாலிபர்களையும் உங்கள் கரங்களை கொடுக்குறோம்ப்பா. உமக்குள்ள ஏசப்பா நிலைநிற்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. ஏசப்பா எல்லா பிள்ளைகளும் கரங்களை கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. மீதி நேரங்களை நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்துக்கோங்கப்பா. ரட்சகரே நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தாமே, இந்த வார்த்தைகளை கேட்டு நம்மை கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க செய்யும்படியாய், கர்த்தர் நமக்குள்ளாய் ஒரு புதிய ஆவியை தரும்படியாய் நேரத்திலே கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோதரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அடுத்தபடியாக மத்தேயு 13:23 வசனத்தின்படி நம்மளுடைய இந்த வாலிப நாட்களிலே நம்மளுடைய இருதயங்களை நல்ல நிலமாய் மாற்றி 30, 60, 100 கர்த்தருக்காய் பலன் தரத்தக்கதாய் ஒரு நல்ல இருதயம் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தாமே தரும்படியாய் ஜெபிப்போம். ஸ்தோத்ரம் கதாவே சபா ஸ்தோத்ரம். அன்பின் பரலோக தேவனே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அருமையான இசப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. மட்டுமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. எங்கள் விண்ணப்பங்களை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களை கேட்க உடைய செவிகள் திறந்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்ரம். இப்பொழுதும் அப்பா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய நல்ல சிலாக்கியத்தை ஒரு நல்ல வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒரு வாலிபர்களை எசப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். மத்தேயு 13:23 படி அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களுடைய இருதயத்தை அப்பா ஸ்தோத்திர ஒரு நல்ல நிலமாய் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திர. நல்ல நிலமாய் மாறி அதுக்கு ஏற்ற பலனை 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களாக நீர் மாற்றுவீராக தகப்பன. அப்பா சோதரம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாலிபர்களும் கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆண்டவரே. அதற்கு எங்கள் இருதயத்தை நீங்கள் மாற்றும்படியாக எங்கள் இருதயத்தில் பாவங்களை எசப்பா எங்கள் இருதயத்தின் அப்பா ஸ்தோத்திர கரைகளை தேவநீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தை கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின் படிக்கு ஆண்டவரே உம்முடைய குற்றமற்ற இரத்தம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் ஒவ்வொருடைய வாலிபர்கள் இருதயத்தை கழுவப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீர் கழுவும்படியாக ஒவ்வொருவரும் பரிசுத்தமாயும் அப்பா உண்மையுள்ள வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை அப்பா ஒவ்வொரு வாலிபர்களும் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. எசப்பா எங்களுடைய வாலிப பிரயாயத்தில் உண்மை மட்டும் நாங்கள் நினைக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இருப்பது ஒரு வாழ்வு ஆண்டவரே, அதை உமக்கென்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க அப்பா நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காட்டும்படியாக உம்முடைய வசனத்தின்படி எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ள அப்பா ஸ்தோத்திரம். நீர் எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தில் நீர் வாசம் செய்யுங்க ஆண்டவரே. அதற்கு நீர் எங்கள் இருதயத்தில் எசப்பா ஸ்தோத்திரம் இருந்தால் மட்டும் போதும் ஆண்டவரே. அப்பா சோதர எங்களுடைய பாவ வாழ்க்கை மாறி அப்பா உமக்கென்று நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் எங்கள் இருதயம் ஒரு நல்ல நிலமாக இருக்கும் ஆண்டவரே. அதற்காக மக்கள் நன்றி அப்பா. எங்களோடு இப்பொழுது எசப்பா இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நீர் எசப்பா மாற்றும்படியாக அப்பா நீர் கழுவும்படியாக ஆண்டவரே ஸ்தோதரம். அவங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஒவ்வொரு வாலிபர்களை வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தாமே, இந்த வார்த்தைகளின் படியா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நல்ல நிலமாய் கர்த்தருக்காய் பலன் தரத்தக்கதான நிலமாய் மாற்ற போகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்.
இசப்பா எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காய் அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இசப்பா இந்த ஜப நேரத்தையும் தந்தீரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இசப்பா இன்றைக்கு ஜபித்த ஒவ்வொரு ஜப குறிப்புகளுக்காய் அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இசப்பா நாங்கள் அப்பா ஆண்டவரே வாலிப பிள்ளைகளாய் அப்பா ஆண்டவரே இருக்கிற அப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளுமாய் ஆண்டவரே நீர் தந்த வேத வார்த்தைகள் தேவனின் வார்த்தைகள் அப்பா அதை விட்டு விலகாது ஆண்டவரே. நாங்கள் அதிலே நிலைத்திருக்கும்படி ஆய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் என் தேவன் தாமே நீரே பதில் தந்து அப்பா வழி நடத்தும்படியா செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே இந்த ஜப நேரத்தை ஆசிர்வதித்து தந்தீரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா அப்பா ஆண்டவரே இங்கே வந்து என் கூட ஜபித்த ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த ஆன்லைன் சர்வீஸில் எங்களுடனே கூட இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் தாமே அப்பா ஒரு மாற்றத்தை தரும்படி ஆய் ஜெபிக்கிறான் தகப்பனே. ஏசப்பா இந்த சிறிய ஜப நேரம் அப்பா ஆண்டவரே அப்பா அவர்களை பின்மாற்றத்தில் இருந்து கத்தாவேசப்பா உம்பக்கமாய் கொண்டு வரட்டும் தகப்பனே. என் தேவன் தாமே அப்பா ஆண்டவரே அவர்களை அப்பா உமக்கென்று ஜெபிக்கிற அப்பா ஜப வீரர்களாய் ஜப வீராங்கனைகளாய் கத்தாவை நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறான் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே இன்றைக்கு விதைக்கப்படுகிற விதை ஒரு போதும் கத்தாவேசப்பா பலனற்று போகாத படிக்கு அப்பா ஆண்டவரே இன்று ஜெபித்தது போல 30, 60, 100 அப்பா ஆண்டவரே பலன் தரத்தக்கதாய் ஜெபிக்கிறான் தகப்பனே. ஏசப்பா இந்த ஜப நேரம் இன்னும் அதிகரிக்க வேண்டுமடியாய் ஜெபிக்கிறான் தகப்பனே. ஏசப்பா எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கத்தாவே இந்த ஜப நேரம் அதிகரிக்கட்டும் தகப்பனே. நீரே பொறுப்படுத்த வழிநடத்துங்க தகப்பனே. அப்பா மீதியான வேலை முழுவதையும் என் தேவன் தாமே அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் ஆசிர்வதித்து வழி நடத்துங்க. துதி கண மகிமையாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இப்ப இயேசுவின் பேராலே, ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து ஜெபிச்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி ஜெபிச்ச ப்ரேயர் பாயிண்ட்ஸையும் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக ஜெபிச்சிருக்கோம். அதுக்காக உங்களோட பர்சனல் ப்ரேயர்லையும் உங்களோட ஃபேமிலி ப்ரேயர்லையும் நீங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்தி அதுக்காக ஜெபிக்கும்படி உங்களை கேட்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வேத தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்முடைய சமூகத்திலே முற்றிலுமாய் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரம் நீர் எங்களோடு கூட ஆளுகை செய்வீராக. இன்று இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவியானவர் நல்ல வெளிப்பாடுகளை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்குமாறு உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை படைக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். போன செய்தியிலே ஆசரிப்பு கூடாரத்தில் 2 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வாறு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்களோ, வனாந்தரத்தில் இருந்தாலும் அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் நாமும் பெற்றுக்கொள்வோம் என்று படித்தோம். அதே போல் பூரணமாய் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் நம்மை கீழ்ப்படுத்தும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொல்லி 2 சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்று ஆசரிப்பு கூடாரம், நியாயப்பிரமாண காலத்திலே காணப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து இன்னும் ஒரு சில சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். 2 வசன பகுதிகளை நாம் தியானிப்போம். முதலாவதாக யாத்திரையாகமும் 25:22. யாத்திரையாகமும் 25:22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதும் சாட்சி பெட்டியின் மீதும் நிற்கும் 2 கேருபின்கள் நடுவிலும் இருந்து உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளை எல்லாம் உன்னோடு சொல்லுவேன். 2 ஆமோஸ் 4:12. ஆகையால் இஸ்ரவேல் இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன், இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினாலே உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இந்த நாளிலே ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் மனிதனை சந்தித்தார். இன்றும் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். ஆமோஸ் 4:12 3 இடங்களிலே தேவன் சந்தித்தார். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த பிரகாரத்தில் வந்து சாதாரணமான இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமே பார்க்க முடிந்தது. அவர்களால் உள்ளே செல்ல முடியவில்லை. அதே போல் பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனை அவர்கள் எங்கு சந்தித்தார்கள் என்று சொன்னால் ஆசாரியன் மட்டும்தான் கர்த்தரை சந்திக்க முடிந்தது. மகா பரிசுத்த ஸ்தலம், மோஸ்ட் ஹோலி பிளேஸ், அதிலே பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை
தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கிற ஒரு அனுபவம் ஆசரிப்பு கூடாரத்திலே நாம் படிக்கிறோம். இன்று கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு ஆயத்தப்பட்டு வருகிறோம், நாம் எவ்வாறு கர்த்தரை சந்திக்கிறோம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளோடு நம்மோடு இடைப்படுவாராக. முதலாவது இந்த அவுட்டர் கோர்ட் என்று சொல்லப்படுகிறதான அந்த பிரகாரத்தில் அசுத்தம் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அங்கே வெண்கல தொட்டி இருந்தது, பலிபீடம் இருந்தது, அதிலே அந்த மிருகங்களுடைய சாணி மற்றும் மிருகங்களுடைய ரத்தம் தண்ணீர் இவைகள் எல்லாம் காணப்பட்டது. பரிசுத்தமாக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்திலே கர்த்தரை சந்தித்தார்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலும் முழுமையான ஒரு பலியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முற்றிலுமாய் நம்மை பலி செலுத்தும் பொழுது நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்தமாக தேவ சமூகத்திலே முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி முழுமையாக பரிசுத்தமாக்கும் பொழுது தான் அந்த ஷெக்கினா மகிமைக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். இரண்டாவது சந்திப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இன்னர் கோர்ட், அதாவது பரிசுத்த ஸ்தலம், இதிலே தூப பீடமும் குத்துவிளக்கும் காணப்பட்டது. இந்த குத்துவிளக்கை சாரியன் வைக்கும் பொழுது தான் அதிலே வெளிச்சம் உண்டாகும். ஆனால் இதிலும் அநேக இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்பட்ட மகிமை போல இந்த இடத்திலே ஒரு மகிமை காணப்படவில்லை. ஆனால் நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஷெக்கினா மகிமை வந்தது போல நாமும் தேவ சமூகத்திலே நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தரை நாம் சந்திக்க முடியும், கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட முடியும். இரண்டாவதாக தேவன் அந்த இரண்டாவது காரியம், முதலாவது நாம் பார்த்தோம் தேவன் சந்தித்தார் என்று சொல்லி, இரண்டாவது தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம், யாத்திரையாகமும் 29:46. தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகி கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். அதே போல் நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் கிறிஸ்துவினுடைய அந்த அன்பையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறதையும் பிறருக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். எவ்வாறு நாம் தேவனை பிறருக்கு வெளிப்படுத்த முடியும் என்பதை ஒரு சில வசன பகுதிகளிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கலாத்தியர் 2:20 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதே பிறரை நாம் தேவனுக்கு வெளிப்படுத்துவது. அடுத்தது யோவான் 5:12, ஒவ்வொருவரையும் நாம் அன்பு செலுத்தும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை நாம் பிறருக்கு வெளிப்படுத்துகிறோம். அடுத்தபடியாக கொலோசியர் 3:13 பிறரை மன்னிக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்கு எப்படி இயேசப்பா நம்மளை மன்னித்தாரோ அதே போல நாமும் பிறரை மன்னிக்கும் பொழுது தேவனை நாம் வெளிப்படுத்துகிறோம். அடுத்தபடியாக யோவான் 15:10-11 தெய்வீக சந்தோஷமாய் நாம் வெளிப்படும் பொழுது, அதாவது எப்பேற்பட்ட கஷ்டத்தின் நேரத்திலும் கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திலே நாம் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறோம். மீகா 6:8 தேவனுக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையாய் நடக்கும் பொழுது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம். எபேசியர் 4:29 பிறருக்கு பிரயோஜனமாகும்படி நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது நாம் கர்த்தர் இருக்கிறார் நமக்குள்ளே என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். சங்கீதம் 27:14 தேவனிடத்திலிருந்து காத்திருந்து பொறுமையோடு இருந்து ஆசீர்வாதங்களை பெறும் பொழுது கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். இப்போ முதலாவது கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி எவ்வாறு தேவனை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி படித்தோம். இரண்டாவது தேவன் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது அனுபவம் ஆசரிப்பு கூடாரத்திலே மனிதனோடு தேவன் வாசம் பண்ணினார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனம் யாத்திரையாகமும் 25:8 அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அல்லேலூயா. இன்றும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்யணும்னு சொன்னால் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து நம்முடைய ஒவ்வொரு குணாதிசயங்களும் மாறும்படியாக, நம்முடைய ஐம்புலன்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்குள் வாசம் செய்வார். எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே வாசம் செய்வார். நமக்கு ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும், நிச்சயமாகவே இயேசப்பா எனக்குள் வாசம் செய்கிறார். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி நிச்சயமாகவே நம்முடைய இருதயங்களிலே கர்த்தர் வாசம் செய்வார். அடுத்த வசனம் யோவான் 15:5 சகரியா 4:6 நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே அதற்கு சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:16
உள்ளான மனுஷனிலே நாளுக்கு நாள் நாம் புதுப்பிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்வார். யோவான் 1:14 வார்த்தை மாம்சமாகி கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசித்து அவன் வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை ஆனவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவார். 1 Corinthians 6:19 நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாறும் பொழுது தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவார். 1 Timothy 1:18 நமக்குள் ஒப்பிக்கப்பட்டதை நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவராரே காத்து கொள்ள வேண்டும். இன்று இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆசரிப்பு கூடாரத்திலே 3 அனுபவங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதாவது கர்த்தரை வெளிப்படுத்துகிற அனுபவம், கர்த்தர் நமக்குள் வாசம் செய்கிற அனுபவம், கர்த்தர் நம்மை சந்திக்க நாம் எவ்வாறு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று. இந்த 3 அனுபவங்களிலே நாம் கற்றுக்கொண்ட அந்த சத்தியங்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இடைப்பட்ட அவருடைய கிருபைக்காக இப்பொழுது நன்றி செலுத்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வெளிப்படுவீராக. நம்முடைய சமூகத்திலே முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அன்பினாலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.